1976 வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு நாடும் மேற்கொள்ளாத ஒரு மீட்பு நடவடிக்கை இஸ்ரேல் வந்து வெற்றிகரமாக செய்தார்கள். இதற்கு ஆபரேஷன் தண்டர்போல்ட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த ஆபரேஷன் பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னே ஷார்ட்டாக நம்ம என்னன்னு பார்த்துடலாம். 4 C-130 ஹெர்க்குலஸ் கார்கோ பிளேனில் 100க்கும் மேற்பட்ட கமாண்டோஸ் இஸ்ரேலிருந்து உகாண்டாவில் இருக்கக்கூடிய என்டபி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே தீவிரவாதிகளால் பிணை பிடிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் வந்து மீட்டு பத்திரமா திரும்ப இஸ்ரேல் கொண்டு வராங்க. இதை 2 வரிகளை நம்ம சொன்னாலும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, June 27 வழக்கமாக இஸ்ரேலோட கேபிட்டல் டெல்அவீவ்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ்க்கு போகும்போது வழியில ஏத்தன்ஸ்ல நின்னு போறது வழக்கம். அந்த ஏத்தன்ஸ்ல செக்யூரிட்டி உதவியோட 4 தீவிரவாதிகள் இந்த பிளேன்ல போர்ட் ஆயிட்டாங்க. போலி பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் இந்த பிளேன்ல இவங்க ஏறி இருக்காங்க. இதுல 2 பேர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள், மேலும் 2 பேர் வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவங்க கிட்ட இப்போ துப்பாக்கி இருக்கு, கையெறி குண்டு இருக்கு மற்றும் வெடிப்பொருட்கள் இருக்கு. இந்த பிளேன் வந்து நாங்கள் ஹைஜாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைஜாக் பண்ண பிளேன் வந்து லிபியாவில் இருக்கக்கூடிய பென்காசியில் தரையிறங்குது. லிபியாவில் வந்து ரீஃபியூல் பண்ணிக்கிட்டு தேவையான எரிபொருட்களை நிரப்பிக்கிட்டு இந்த ஏர்பஸ் A300 ஃப்ளைட் வந்து இப்போ உகாண்டாவை நோக்கி போகுது. உகாண்டாவில் இருக்கக்கூடிய என்டபி அப்படின்ற ஏர்போர்ட்டில் தரையிறங்குது. கடத்தப்பட்ட இந்த விமானம் உகாண்டா இருக்க என்டபி ஏர்போர்ட்ல தரையிறங்கியதுமே அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்கிற அந்த நாட்டோட அதிபர் இடி அமீன். அடுத்து இந்த தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை அந்த என்டபி ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு டெர்மினல்ல கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பாதுகாப்புக்காக உகாண்டா ராணுவத்தினரையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ என்டபி ஏர்போர்ட்ல உகாண்டா ராணுவத்தினரும் 7 தீவிரவாதிகளும் இருக்காங்க. 4 தீவிரவாதிகள்லாம் முதல்ல ஏறினாங்க, எப்படி 7 பேர் வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். லிபியால ரீஃபியூல் பண்ணும்போது 3 தீவிரவாதிகள் இவர்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ மொத்தமா 7 பேர் வந்து இப்போ அந்த என்டபி ஏர்போர்ட்ல இருக்காங்க. மற்ற பேசஞ்சர்ஸ் அனைவரையும் வந்து அவங்க பிணை பிடிச்சு வச்சிருக்காங்க. விமானம் கடத்தப்பட்ட செய்தி வெளியானதுமே உலகெங்கும் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, பரபரப்பு உண்டாச்சு. இஸ்ரேல்ல இது கூடுதல் பரபரப்பு உண்டாச்சு. ஏன்னாக்கா இஸ்ரேல இருந்து பிரான்ஸ் போற இந்த பிளைன்ல பெரும்பாலானோர் வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. சோ அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப பிரஷர் அதிகமா இருந்துச்சப்போ. இப்போ இஸ்ரேல்ல இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் உகாண்டால இருந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணி நம்ம திரும்ப இஸ்ரேல் கொண்டு வருது அப்படின்ட்டு உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்றத நம்ம நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்க மாட்டோம், கிடைச்சிருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடா செம்ம லக்கு, எனக்கு லக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். இங்க விமானம் கடத்தப்பட்ட இந்த சம்பவத்தில் இஸ்ரேலுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் ஒன்று கிடைச்சிருந்தது. என்ன அப்படின்னா, இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் வேர்ல்டு டெர்மினல் பில்டிங்கில் தான் அடைச்சி வச்சிருந்தாங்க. அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம். ஸோ அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து இவங்க அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ப்ளூ பிரிண்ட் இருந்து என்ன பையன், ஏன்னா இஸ்ரேலேருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் தான் உகாண்டா இருக்குது. அங்கே போகணும் அப்படின்னா இஸ்ரேலோட 3 எதிரிகளான ஈஜிப்த், சூடான் மற்றும் சவுதி அரேபியா கடந்து தான் போகணும். பிறகு June 29 யூதர்கள் அல்லாத அந்த பேசஞ்சர்ஸ் அனைவரையும் வந்து விடுவிச்சிட்டாங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளமாக இருந்த இந்த சுச்சுவேஷன் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு சிச்சுவேஷனா இவங்க மாத்துறாங்க. இதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடத்தப்பட்ட விமானத்தோட கேப்டன் மைக்கேல் பேக்கர்ஸ் மற்றும் அவர்களுடைய குழுவை தீவிரவாதிகள் நீங்க யூதர்கள் அல்ல, சோ நீங்க வெளியேறலாம் அப்படின்னு சொல்லும் போது, எங்க விமானத்துல வந்த பயணிகள் இவர்கள், சோ இவர்களுடைய இருக்கவே நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே இருந்தாங்க. இந்த சம்பவம் தான் தீவிரவாதிகள் பண்ண முதல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் யூதர்கள் அல்ல அப்படின்ட்டு தீவிரவாதிகள் இவங்களை விடுவிச்சாங்க. விடுவிச்ச அனைவரையும் வந்து இஸ்ரேலோட புலன் விசாரணை அமைப்பை சேர்ந்தவர்கள் விசாரிச்சாங்க. அதுல மொரேனோ அப்படின்ற பேசஞ்சர் எக்ஸாக்டா அங்க இருக்க சுச்சுவேஷனை தெளிவா இஸ்ரேல் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இவரும் வந்து ஒரு ஜீவிஷ் தான், பட் இவருடைய நேம்ல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சர்நேம் இல்லை அப்படின்றதுனால மிஸ்டேக்கா தீவிரவாதிகள் இவரை வெளியிட்டாங்க. பின்னாளில் இந்த மொரேனோட பேரன் எமானுவல் மொரேனோன்றவர் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்தாரு. அதே இந்த என்டபி ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இருந்த சைரேத் மட்கால் அப்படின்ற டீம்ல இவர் சேர்ந்தாரு. பின்னாளில் 30 வருஷம் கழிச்சு செகண்ட் லெபனான் வார்ல இவர் தன்னுடைய உயிரை விட்டாரு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய உளவு அமைப்பான மொசாத் மூலமா ஒரு இலகரக விமானத்தை உகாண்டாவுக்கு அனுப்பி உளவு பார்த்து வர சொல்றாங்க. அந்த விமானத்தில் போன பைலட் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வராரு. இதன் மூலம் வந்து இவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் வெளியில் வந்து பாதுகாப்புக்காக இருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து அறிய முடிஞ்சுது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இவங்களுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு அமைஞ்சுது. இந்த நிலையில் தீவிரவாதிகள் தங்களுடைய கோரிக்கையை வெளியிட்டாங்க. அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இஸ்ரேல், கென்யா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இதற்கு July 1 வரை நாங்கள் டைம் தரும். அதற்குள்ளே பண்ணலை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட உயிர் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இஸ்ரேலி கவர்மெண்ட் தீவிரவாதிகள்ட்ட பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. அதே சமயத்தில் என்டபியிலிருந்து அந்த பேசஞ்சர்ஸ் அனைவரையும் வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்ற பிளானையும் வந்து ஃபார்ம் பண்றாங்க.
பேச்சுவார்த்தை மூலமாக இஸ்ரேலுக்கு July 4 வர டைம் கிடச்சிது, அதுவரை நாங்கள் பேசஞ்சர்ஸை கொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு தீவிரவாதிகள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இஸ்ரேலி கவர்மெண்ட்க்கு 2 பிளான் சப்மிட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, கென்யாக்கும் உகாண்டாவுக்கும் இடையே அமைஞ்சிருக்க அந்த லேக் விக்டோரியா அப்படின்ற ஏரி மூலயமா கமாண்டோக்கள் அந்த என்டெப்பே ஏர்போர்ட் வந்து கேப்சர் பண்ணணும். அதை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை திரும்ப கென்யா எல்லைக்குள்ளே கொண்டு வருது. இதை செயல்படுத்தி எந்த அளவுக்கு வெற்றி அடைய முடியும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இதில் பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்து செகண்ட் பிளான் போனாங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இஸ்ரேலேருந்து டைரெக்டாக 4 C-130 கார்கோ பிளேன் மூலயமா என்டெப்பே ஏர்போர்ட் போயிட்டு அங்கே அட்டாக் பண்ணிட்டு அங்கே இருக்க ஹோஸ்டேஜஸை வந்து திரும்ப ஏர்க்ராஃப்ட்லேயே இஸ்ரேல் கொண்டு வருது. இந்த பிளான் வந்து ஓகே ஆனது. ஸோ இதை செயல்படுத்துறதுக்குரிய அனைத்து திட்டங்களையும் வந்து வகுத்தாங்க. இந்த செகண்ட் பிளான் ஓகே ஆச்சு. ஸோ இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வந்து விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த மீட்பு நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் தண்டர்போல்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதில் சைரத் மட்கல் அப்படின்ற எலைட் யூனிட் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. இந்த திட்டத்தின்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு C-130 ஹெர்க்குலஸ் ஃப்ளைட் வந்து என்டெப்பே ஏர்போர்ட் போகும், லேண்ட் ஆகும். அதற்கடுத்து 7 நிமிஷம் கழித்து மற்ற ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகிட்டு முதல் போன அந்த ராணுவ வீரர்களுக்கு இவர்கள் வந்து பேக்கப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷனில் தாக்குதல் நடத்தி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட போகிற அந்த குழுவுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா, யோனதன் நெத்தன்யாகு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவரும் வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருந்தார். பட் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்களை இந்த மிஷனில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால பிரதரை மட்டும் இந்த மிஷனில் அனுப்பியிருக்காங்க, பெஞ்சமின் நெத்தன்யாகு அனுப்பலை. யோனதனுக்கு அடுத்து சப் கமாண்டராக பெல்சர் அப்படின்றவர் செயல்படுறாரு. இவருக்கு உகாண்டாவை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கு. எப்படி என்றால், சில வருஷங்களுக்கு முன்னே உகாண்டாவோட ராணுவ ஆலோசகராக இவர் செயல்பட்டு இருக்காரு, அங்கே சில வருஷங்கள் தங்கி. அப்போது இஸ்ரேலுக்கும் உகாண்டாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துட்டுருக்கு. இந்த உறவில் எப்படி விரிசல் ஏற்பட்டதுன்னா, உகாண்டாவோட அதிபர் இடி அமின் இஸ்ரேல் கிட்ட வெப்பன்ஸ் கேட்டிருந்தாரு. அந்த வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு இஸ்ரேல் மறுத்துட்டாங்க. இந்த வெப்பன்ஸ் கொண்டு கென்யாவை நீங்கள் அட்டாக் பண்ண முயலும், ஸோ அதனால் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 நாடுகளுக்கும் உள்ள உறவில் வந்து பிளவு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் இடி அமின் வந்து லிபியாவோட கடாஃபியோட ரொம்ப நெருக்கமானார். ஸோ அதனால தான் இந்த பிளேன் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டதும் நேரடியாக லிபியாவில் போயிட்டு இறங்கி அங்கே எரிபொருள் நிரப்பப்பட்டது. ஸோ இந்த 2 அதிபர்களுமே இந்த ஹைஜாக் வந்து உதவியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அட்டாக் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுற பிளானை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா, இங்கிருந்து போகிற டீம் என்டெப்பே ஏர்போர்ட்டில் அட்டாக் பண்ணி ரெஸ்கியூ பண்ணும்போது இந்த டீமுக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ண போகிற அந்த ஹோஸ்டேஜஸ்க்கும் வந்து உயிர் சேதம் ஏற்படக்கூடாது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போகிற C-130 பிளேன் 3 எதிரி நாடுகளான ஈஜிப்த், சூடான் மற்றும் சவுதி அரேபியாவை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் கண்ணில் படாமல் போகணும். அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இங்கிருந்து போகிற பிளேன்ஸ் என்டெப்பே ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது ரன்வே லைட் ஆஃபில் இருக்குமோ ஆனில் இருக்குமோ தெரியாது. சப்போஸ் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா முழுமையான இருட்லையும் வந்து லேண்ட் ஆக ப்ரிப்பேர் பண்ணி போகணும். இந்த அனைத்து சவால்களும் இந்த ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்த போகிற விமானப்படையின் தளபதி ஜோஷுவாக்கு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு இந்த டீம் 4 C-130 ஹெர்குலஸ் பிளேனில் கிளம்புனாங்க. சூடான், ஈஜிப்த், சவுதி அரேபியா வரும்போது தாழ்வாக பறந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேடாரோட கண்ணில் படாமல் கிட்டத்தட்ட 900 miles இது போல் பயணித்து என்டெப்பே போனாங்க. உகாண்டாவோட என்டெப்பே ஏர்போர்ட் ரீச் ஆனதும் இவர்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அங்கே இருந்த ரன்வே லைட் வந்து ஆனில் இருந்துச்சு. ஸோ லேண்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஈஸியாக வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. அடுத்து 7 நிமிடம் கழித்து மற்ற ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகும். ஸோ லேண்ட் ஆன இடத்துல இருந்து அந்த ஓல்டு டெர்மினல் பில்டிங்க்கு 2.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் இஸ்ரேலேருந்து ஒரு செம்மையான ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆன அந்த C-130 லேண்ட் ரோவர் மற்றும் பிளாக் மெர்சிடிஸ் வந்து கொண்டு போனாங்க. எதற்கு அப்படின்னா, உகாண்டாவோட அதிபர் இடி அமின் வந்து ரெகுலராக போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் மெர்சிடிஸ் போகும், அதற்கு அடுத்து வந்து லேண்ட் ரோவர் போகும். ஸோ அந்த ஓல்டு டெர்மினல் பில்டிங்கில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மற்றும் உகாண்டா ஆர்மிக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது அப்படின்றதுனால இவங்க போன அந்த பிளேனில் இந்த பிளாக் மெர்சிடிஸ் மற்றும் லேண்ட் ரோவர் மற்றும் இங்கிருந்து போன டீம் வந்து உகாண்டா ஆர்மியோட ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. ரன்வேலேருந்து உகாண்டா அதிபர் இடி அமின் வந்தால் எப்படி ஒரு கான்வாய் வருமோ அதே போல் அந்த கான்வாய் ஓல்டு டெர்மினல் பில்டிங்க்கு போகுது. அங்கே பக்கத்தில் வரும்போது அங்கே இருந்த உகாண்டா ஆர்மி பர்சன் வந்து க்ரீட் பண்ணுறாரு ரைஃபிளை தூக்கி. அதை பார்த்த பெட்சர் வந்து பயப்பட வேணாம், ரெகுலராக உகாண்டா ஆர்மி ட்ரீட் பண்ணுற இந்த க்ரீட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் தான் இது. ஸோ இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் நடவடிக்கையாக இஸ்ரேல் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேசஞ்சர்ஸ் அனைவரையும் அடைச்சி வைக்கப்பட்டிருக்க அந்த அறையை செக்யூர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துறாங்க. இவர்களுக்கு சப்போர்ட்டாக
7 நிமிடம் கழித்து என்டபி ஏர்போர்ட்டில் தரையிறங்கிய அந்த டீமும் வந்தாச்சு. ஸோ அனைவரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய உகாண்டா சோல்ஜர்ஸ் மற்றும் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துறாங்க. இப்போது இஸ்ரேலி பேராட்ரூப்ஸோட கவனம் எங்கே போகுது அப்படின்னா, அந்த என்டபி ஏர்போர்ட்டில் ஒரு பகுதியில் உகாண்டா ஏர்ஃபோர்ஸை சார்ந்த MiG-21 மற்றும் MiG-17 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதை வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. ஸோ இந்த C-130 ஃப்ளைட் வந்து அங்கே இருக்க பேசஞ்சர்ஸை வந்து மீட்டு திரும்ப வரும்போது இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ரேஷன் முடியும் போது அங்கிருந்த அனைத்து 7 தீவிரவாதிகளும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதே போல் 20 முதல் 40 உகாண்டா சோல்ஜர்ஸும் வந்து கொல்லப்பட்டார்கள். அதே போல் இடி அமினுக்கு அந்த என்டபி ஏர்போர்ட்டில் விமானப்படை என்ற ஒன்று இருந்த தடம் தெரியாமல் செய்தார்கள். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனில் 3 பேசஞ்சர்ஸோட உயிர் போச்சு. இதில் 19 வயதான மிமோனி இந்த இஸ்ரேலி டீம் உள்ள வரும்போது எழுந்து வந்து சீரப் பண்ணியிருக்காரு, அதை தவறா தீவிரவாதி என்று நினைத்து இந்த இஸ்ரேல் டீம் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் அவர் உயிர் போச்சு. அதே போல் இந்த யூனிட் கமாண்டர் யோனதன் தனியாகவும் வந்து உயிரிழந்தார். ஸோ இந்த ஆப்ரேஷன் தண்டர்போல்ட் என்ற நேம் வந்து அவருடைய நினைவாக ஆப்ரேஷன் யோனதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த ஆப்ரேஷன் யோனதன் மூலம் உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேலுக்கு பெருமையும் புகழும் வந்து சேர்ந்தது. அதே போல் தீவிரவாதத்துக்கு எதிராக நாம் எடுக்கும் நடவடிக்கையில் நாம் வெல்லலாம் அப்படின்றதையும் இஸ்ரேல் நிரூபித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார காலமாக வெறும் சோகத்தில் இருந்த இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு பெரும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இந்த ஆப்ரேஷன் அமைஞ்சுது. இந்த ஆப்ரேஷன் தண்டர்பால் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி.